శ్రీకాళహస్తి ఆలయంలో అంగవైకల్యం ఉన్న భక్తులను చిన్నచూపు చూస్తున్నారు అంటూ భక్తులు ఆరోపిస్తున్నారు. అంగవైకల్యం కలిగిన భక్తులు దర్శనానికి వస్తే సరైన సౌకర్యాలు కూడా కల్పించలేకపోతుంది అంటూ ఆగ్రహం వ్యక్తం చేశారు. ஒவ்வொரு கோயில் ஆந்திரா கோயிலுக்கு தமிழ்நாடு கோயிலுக்கு எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க, அந்த பணம்லாம் எங்கே போச்சு? இதுலேயும் ஊழலா, இதுலேயும் கரப்ஷனா? இப்படி இருக்க கேவலமாக இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்? வீல் சேருக்கு வந்து இந்த 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 கோயிலில் வந்து யாருமே வீல் சேர் கொடுக்க இல்லை, கொடுக்கவே கொடுக்கலையா? உங்களுக்கு ஃபண்டு ஒதுக்கலையா? சிஎம் ஃபண்டு ஒதுக்கலையா? என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள்? நான் மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்து இந்த கோயில் சுற்றி பார்த்து வந்து போடுறேன். என் கிடச்ச பரிசு கடவுள் கொடுத்த பரிசு நினைக்கல, மனுஷங்க கொடுத்த பரிசு. அவமானம் எனக்கு இந்த இந்த அவமானம் எனக்கு என்னை போல பின்னால் இருக்கிற மாற்றுத்திறனாளி சீனியர் சிட்டிசனுக்கு நல்ல வழி கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த அரசு அதிகாரியும் இந்த அரசு முதல்கிட்ட நான் அன்போடு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி காயலங்கடையில் போடக்கூடிய வீல் சேரை இங்கே வைக்காதீங்க. இதில் ஏறி எங்களை மாதிரி கீழே வந்து அடிப்பட்டு இறந்து போனால் இந்த நிர்வாகம், இந்த அரசாங்கம், இந்த மாநிலத்துக்கு முதல்ல 10 கோடி ரூபா கொடுக்கணும். நஷ்டம் நான் கேட்குறேன். மாவட்டத்திலேருந்து ஆட்சி ஆர்வலர் மற்றும் சமூக ஆர்வலர் செய்தியாளர் பேசுகிறேன். இன்றைக்கி என் குடும்பத்தோடு வந்து கலாசிரி கோவிலுக்கு வந்து ஆந்திரா மாநிலத்துக்கு சித்தூர் டிஸ்ட்ரிக் வந்திருந்தேன். கேட் 4 வந்து எனக்கு நல்ல முறையில் எனக்கு கார் எடுத்துகிட்டு வரும்போது அலோவ் பண்ணாங்க. இங்கே பேட்டரி கார் இருந்தது, பேட்டரி காரில் ஏறினீங்கன்னா நீங்கள் கொடிமரம் வரை தான் இறங்க முடியுனாங்க. சரி, வீல் சேர் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, வீல் சேர் கேட்டேன். இந்த வீல் சேர் பாருங்கள், இதில் லட்சணத்தை பாருங்கள். ஒரு வீல் சரியில்லை, எல்லாம் உடஞ்சிது. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க 2 கால் போலி ஆளுங்க இந்த மாதிரி தான் தொட்டி கட்டி விடுவாங்களா? இது ஒரு நல்ல சேர் இல்லையா? மாண்புமிகு முதல்வர், ஆந்திர முதல்வர் வந்து எவ்வளவோ செய்யறதா கேள்விப்பட்டேன். ஆனால் இது திருப்பி இது பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 செக்ஷன் 2XY படி பிரதானமான அவங்களுக்கு வந்து சாயுதள நடைமுறையாக நாற்காலி வசதி வந்து பொது இடத்துல வச்சு கொடுக்கணும்னு சட்டமே இருக்கு. இந்த சட்டத்தை தெரிஞ்சு இந்த கோவில் நடத்தக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர், இந்த கோயில் நிர்வாகம் செய்யக்கூடிய மந்திரிங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை ஆசைப்படுறீங்களா? உங்களுக்குன்னு உங்கள் அப்பா அம்மா வயசானவங்க இப்போ மாதிரி வந்தாங்கனாக்கா கொடிமரத்தோடு பார்த்து திரும்பி போகணுமா? மெட்ராஸ்லேருந்து வந்து நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவமானப்படணுமா? சம்மந்தப்பட்ட முதல்வர் அவங்க நேரடியாக அதை ஆய்வு செய்து இந்த வீல் சேர் உடஞ்சி வச்சு இதை கண்ணு காணாமல் இருந்த அதிகாரி மேலே துறை ரீதியான டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் அவமானப்பட்டிருக்கேன். ஐ வில் கோ ஹைகோர்ட். ஏன் சென்னை ஹைகோர்ட்டுக்கு நான் ஒரு பெட்டிஷனை கொடுக்க போகிறேன். முதல்வருக்கும் சிஎம்சியில் பெட்டிஷன் கொடுக்க போகிறேன். இப்படி எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் கேட்கும்போது எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு நான் வந்து கேட்கணுமா? எங்களுடைய தேவைகளை வந்து அரசாங்கம் வந்து தாமாக முன்வந்து செய்யணுங்க. இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருப்பாங்க? 2 கண் பார்வையற்ற மாற்றுத்திறன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க? 2 போலியோக்கள் நடக்க முடியாதவங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க? ஓப்பனாக சர்ஜரி பண்ணவங்க இப்போ சீனியர் சிட்டிசன்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க இது உடனுக்குட நடவடிக்கை எடுத்து இந்த இடத்துல குறைஞ்சது ஒரு 5 வீல் சேராக வைக்கணும். அவங்களும் அந்த கோயிலில் வந்து இலகு வந்து போகணுன்றது என்னுடைய தகவல் நான் தெரிவிக்கிறேன். சம்மந்தப்பட்ட மூத்த அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்து அன்பு வேண்டிக்கிறேன். மரத்தில் கொட்டக்கூடிய தொங்கக்கூடிய கொடி மரமா? இதுக்கு பெடலிங் இருக்குது, அதெல்லாம் எங்கே போச்சு? எவ்வளோ லட்சக்கணக்கில் பணம் வருதில்ல இந்த கலசரி கோயிலில், பணம் வருதா வரலையா? இல்லை இதை வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? நிர்வாகம் எங்கே போச்சு? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸில் என்ன பண்ணுறீங்க? இதே உங்கள் பிள்ளைங்க, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி வேடிக்கை பார்ப்பீங்களா? எனக்கு இது ரொம்ப அவமானமாக இருக்குது. இந்த நிர்வாகம், இந்த அரசு, கவர்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சர், மத்திய அரசு, மாநில அரசு இது பதில் சொல்லணும். இப்படி இருக்கு இந்த வீல் சேர் பாருங்க, எப்படி உடஞ்சிருக்கு பாருங்க. இப்படி உடஞ்சிருந்தா இன்னும் இருக்கிறவங்க செத்தே போயிடுவாங்க. இங்க வந்து